வணக்கம் மாணவ மணிகளே. முத முதலா உங்க எல்லாருக்கும் நான் பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சாக்லேட் கொடுப்பேன். ஓகே, இந்தா எடுத்துக்கோ. தீபா, நான் பக்கத்துல ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறேன். ஓகே. முடியாது. மலமேடு எல்லாம் என் தலையெடுத்து என்ன செய்ய போறேன்? பகவானுக்கு தான் விழிச்சேன். யாரு இது வரைக்கும் நம்ம கண்ணியை தட்டுப்படல? ரமேஷ் வாங்க. என்ன தலைவா? யார் அந்த பொண்ணு? புதுசா இருக்கு. அவன் நம்ம கண்ணப்பனோட பொண்ணு தலைவா. அப்படியா? நீ போய் வேலையை பாரு, நான் பார்த்தேன். சரி தலைவா. கண்ணப்பா. ஏ கண்ணப்பா. கண்ணப்பா வீட்டுல இல்லையாமா? அப்பா வீட்டுல இல்லீங்க, வெளியில போயிருக்கிறாங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து. சரிங்க. லெட் இட் கோ. யோ யோ. You are a strong person and this is a learning experience. என்னங்க? யாரும் இல்ல, வாங்க. இந்த நோனாய பாக்குறதே இவளுக்கு வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்கால. என்ன அவசரம்? என்ன தத்துவம், என்ன தத்துவம்? தமிழ்நாட்டுக்கு எந்த மாநிலம் தண்ணி தராட்டியும் பரவாயில்லடே. இந்த தமிழ் பெண்களுக்கு இருக்கிற கற்பு, ஒழுக்கம், இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யாருமே அசைக்க முடியாதுடே. டோட்டலா சொல்ல போனா வீட்டை காக்கிற தெய்வமே பெண்கள் தானடே. நாட்டை காக்கலையாக்கோ. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. கேள்விப்பட்டேன், வயசான காலத்துல ஆறுதல் தான் முக்கியம். நான் கூட
ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன், நல்லபடியா பாருங்க தம்பி. சரிங்க, அண்ணன் ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கேன், அப்புறம் பாப்போம். சரி வாங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அன்னை மாரியை விரித்ததும் எனக்காக. கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அப்படி நில்லுங்கண்ணே, வர்றேன். அப்படி இல்லைங்கண்ணே. வந்த என்னை ரெண்டு சுத்தி சுத்தி வந்த சட்டையை மோந்து பாக்குறிய, என்ன விஷயம்? நான் உன்னை கேப்ப கோக்க மாட்டீங்களே. என்ன அண்ணே, இந்த வேட்டி சட்டைய நானும் எல்லா கடையிலையும் செலவு போறேன், ஒருத்தன் கூட வெள்ளையா துவைச்சு கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆனா உங்க வேட்டி சட்டை கண்ணை பறிக்கிற மாதிரி இவ்வளவு பளிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், இந்த வேட்டி சட்டையை எந்த கடையில செலவு போறீங்க சொல்லுங்கண்ணே. நாங்கெல்லாம் கடையில செலவுக்கு போறதே இல்ல. அப்புறம் எல்லாமே என் பொண்டாட்டி தான் துவைக்கும். உங்க பொண்டாட்டியா? ஆமா. இந்த வேட்டி சட்டைய இவ்வளவு வெள்ளையா சுத்தமா துவைச்சிருக்காங்கன்னா உங்க பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பாங்க. அண்ணே, உங்க பொண்டாட்டி நான் பாக்கணும். என்ன விவகாரம் வேற மாதிரி? என் பொண்டாட்டிய நீ பாக்கணும். நீயான சொன்னீங்க, அவங்க தான் அந்த வேட்டி சட்டை வெள்ளையா துவைச்சு கொடுத்தாங்கன்னு. அதே மாதிரி ஏன் வேட்டி சட்டை வெள்ளையா துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். ஓ வேட்டியை என் பொண்டாட்டி துவைக்கணும். ஆமா, அப்பதான் நீ நம்புவே. நான் நம்புவேன். துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க. வந்தா சரி, ஏதோ ரெண்டு கேள்வி கேட்டாயின்னு பார்த்தா தரதுல பயல. ஏன் பொண்டாட்டி ஓ வேட்டியை துவைச்சுமா? நீ யாருடா கேட்டா ஓ வேட்டியை துவைக்கிறதுக்கான 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. யார பத்தி கேக்குறா? யாரு பொண்டாட்டி பத்தி கேக்குறா? செவனேன்னு போனேன், புரிஞ்சுட்டே மாட்டிட்டா. பார்க்கலையே நமக்கு, யாரும் பார்த்தாங்கன்னா என் நிலைமை என்னடா? எஸ்க பயிர வேண்டியதா? திருச்சி சுத்தி அனுப்புனாலே இப்படியா முடியும்? அடவா காமத்து, அடவா காமத்து. என் தாலி ஏன் இப்படி ஓடுறாரு? ஏய், இந்த மாதிரி இருக்குங்க அதிகமா இருக்காங்க, நீ டியூட்டியா பாரு. என்ன வசந்தா, நீ மட்டும் வர, மயில காணோம். நான் தாலுகா ஆபீஸ் நேரம் வரேங்க. அப்படியா? மணி 4 ஆச்சே, ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளோ. சரி, நான் போய் பாக்குறேன். ஆனா சாவி உங்கள்ட்ட தானே இருக்கு. ஆமா, அப்போ எங்க போயிருப்பா? குயிலே இதமாக தொட்டு போகும் காற்றே.
கூட்டம் அடங்கும் போது நிலே இசையின் மொழிதான் இங்கு கேட்கிறது. Yeah.